ஸோ ஹாய் மகளே, வணக்கம் அண்ட் வெல்கம். நான் அவங்க ராம் பேசுகிறேன். எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூன் ஃபால் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன தான் இது ஹாலிவுட் படமாக இருந்தாலும், அஃபிஷியலாக நாலு லாங்குவேஜில் டப் பண்ணி கொடுத்துருக்காங்க, அதில் தமிழும் ஒன்று. ஸோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அமேசான் ப்ரைமில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தான் என்ன தான் ப்ரைம் மெம்பராக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் உங்களால் பார்க்க முடியாது. இந்த ஒரு படத்தை ரெண்டுன்ற ஆப்ஷனில் மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ நீங்கள் ப்ரைம் மெம்பராக இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த படத்தை பார்க்கணுன்னா ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ புக் மை ஷோ மாதிரி ஒரு விஷயத்தை யோசித்து இவங்க சப்ஸ்கிரைபர்ஸை நினைக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. அமேசான் ஒரு வேறு மாதிரியான விஷயத்தை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி போகுதுன்னு தெரியல. இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா எல்லோரும் ப்ரைம் மெம்பரை கேன்சல் பண்ணிட்டு எதில் பார்க்கணுமோ அதிலேயே பார்த்துப்பாங்கன்னு எனக்கு தெரியுது. ஸோ இப்போயே 99 ரூபா கொடுத்து நம்ம பார்ப்போமா இல்லையா அப்படின்றது அமேசானுக்கு தெரிய மாட்டேது, புரியவும் மாட்டேது. ஸோ இப்போ இந்த ஒரு படத்தோட ரிவ்யூக்குள்ளார போகலாம். ஸோ இந்த ஒரு படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்வைவல் கண்டென்ட் உள்ள ஒரு படம், சயின்ஸ் ஃபிக்ஷன் கண்டென்ட் உள்ள ஒரு படம். ஸோ இந்த படத்தோட லீட் கேஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்ரிக் வில்சன் அவர் தான் வந்து லீட் ரோலில் பண்ணியிருக்கிறாங்க. மற்ற எல்லாருமே இது என்ன ஜானரு, இது எத்தனை லாங்குவேஜஸில் அவைலபிளாக இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுத்துருக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி பிளாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் பிளாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமி வந்து பார்த்திங்கன்னா தன்னோட சுற்றுவட்ட பாதையிலேருந்து விலகி வேறு ஒரு சுற்றுவட்ட பாதையில் வருது. அது எதனால் அப்படின்றது தெரியல. இதுக்கு பின்னாடி மனிதர்கள் இருக்கிறாங்களா இல்லை வேற்று கிரகவாசிகள் இருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்குறதும் இந்த கதையில் நீங்கள் பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இது தன்னோட சுற்றுப்பாதையிலேருந்து விலகி வரதுனால பூமியை வந்து கிராஷ் பண்ணும் அப்படின்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ உண்மையாகவே பூமிக்கு என்ன ஆச்சு, பூமியை யார் காப்பாற்றினா, விஞ்ஞானிகள் கடைசியாக காப்பாற்றிட்டாங்களா, நிலவுக்கு என்ன கதி அப்படின்னு பார்க்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் இந்த ஒரு படத்தில் பார்ப்பீங்க. ஸோ கடைசியில் ஸ்டோரி பிளாட் அதுவாக தான் இருக்கும், பூமி காப்பாற்றப்பட்டு தான் மனிதர்களுக்கு நிலைமை என்ன ஆச்சு, அதுதான் வந்து ஆன்லைன் பிளாட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் பார்க்கலாம். ஸோ இந்த படத்தோட ஃபஸ்ட்டு ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன தான் சயின்ஸ் ஃபிக்ஷன் கண்டென்ட்டாக இருந்தாலும் ஆக்ஷன் அட்வென்ச்சரஸ் கண்டென்ட்டும் சில சீன்ஸ்லாம் வருது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்வைவல் எலமெண்ட்ஸும் வரதுனால ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போகுது இந்த படம். ஸோ சயின்ஸ் ஃபிக்ஷனும் நிறையாவே பேஸ் வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் தான், பட் இருந்தாலும் அது இல்லாமல் இந்த விஷயங்கள் இருக்கிறதுனால ரொம்பவே ஒரு பாசிட்டிவாக இருக்குது. மற்ற ஆடியன்ஸையும் கவர் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் எந்த ஒரு அடல் கண்டென்ட்டும் கிடையாது, எந்த ஒரு பீப் வேர்ட்ஸும் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட எல்லாருமே உட்காந்து பார்க்கலாம். ஸோ இதை ஒரு பாசிட்டிவாக நான் பார்க்குறேன். ஸோ அடுத்த பாசிட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங் சூப்பராக இருக்குது. லிப் சிங்கிங்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஒரு அக்மார் தமிழ் படம் பார்த்த ஒரு ஃபீல் கிடச்சிது. ஸோ இதெல்லாம் வந்து பாசிட்டிவாக நான் பார்க்குறேன். ஸோ அடுத்த பாசிட்டிவ் ரன் டைம் அப்படின்னு சொல்லலாம், 2 hours. அதுக்கு என்ன எடுக்க முடியுமோ அது அழகாக ஜஸ்டிஃபை பண்ணுற விதமாக பண்ணியிருக்காங்க. சிஜி ஒர்க்கும் பிரமாதமாக இருக்குது. ஸோ இது எல்லாமே பாசிட்டிவ்ங்க. ஸோ நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு யூஸ்வலாக நம்ம தமிழ் படத்தில் பண்ணுற மாதிரி அவங்க ஆடியன்ஸுக்கு மட்டும் எடுத்திருக்காங்க இந்த ஒரு படம். ஸோ தமிழ் படம்னா நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு மட்டும் எடுப்பாங்களே, அந்த மாதிரி ஹாலிவுட் படம் அப்படின்றது ஒரு யூனிவர்சலாக எடுக்காமல் அவங்களுக்கு மட்டும் எடுத்திருக்காங்க. ஸோ உதாரணமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உலகம் அழிய போகுது, நிலவு வந்து பூமியில் கிராஷ் ஆக போது அது தெரிஞ்ச விஷயம். இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். ஸோ அப்படி இருக்கிறப்போ எந்த ஒரு நாடும் எந்த ஒரு விஷயமும் பண்ணாமல் சும்மா அவங்க மட்டும் அவங்க வேலையை பார்க்குற மாதிரியும், ஸோ யூஎஸ் மட்டும்தான் களம் இறங்கி செயல்படுற மாதிரியும் காட்டியிருக்காங்க. ஸோ இதை தான் நான் சொன்னேன், நம்ம தமிழ் படங்கள் மாதிரியே இவங்களும் யோசிச்சு பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அட்லீஸ்ட் ஒரு மீட்டிங்கை போட்டு ஏதோ எங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுறோம்ப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரியான காட்சிகளும் இல்லை. ஸோ அது ஒரு நெகட்டிவாக நான் பார்க்குறேன். ஸோ ஓவராலாக இந்த ஒரு படம் மாரல் என்னடா இந்த ஒரு படம் எப்படி இருக்குது, 99 ருபீஸ்க்கு பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகேங்க. ஸோ 99 ருபீஸ்க்கு நீங்கள் கொடுத்து பார்த்தாலும் சரி, வேறு எதில் பார்த்தாலும் சரி, ஓரளவுக்கு 50% ஒரு ஆவரேஜான ஒரு படம் தான். ஸோ நல்லா டைம் பாஸ் ஆகும், உங்கள் ஃபேமிலியோட எல்லாருமே பார்க்கலாம். ஒரு நல்ல சர்வைவல் படம் பார்த்தா ஒரு ஃபீல் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தன் டேக் கேர், பை பை. ராம் ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க, பி சேஃப், டேக் கேர், மாஸ்க் போட்டுங்க, வேக்சினேஷன் போடுங்க. பை பை.